இன்றைய நாளின் தியான தலைப்பு பக்தி வைராக்கியம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. யோவான் 2:17. எனக்காய் பேசிடலாம் வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிடலாம் வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். பல மிஷனரிகள் தங்கள் தேசத்தையும் இனத்தையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு ஊழியம் செய்ய கடந்து வந்ததன் நோக்கம் என்ன? கத்தர் மேல் அவர்கள் கொண்டுள்ள பக்தி வைராக்கியம் அல்லவா? ஏன் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்று தன் ஜீவனை கொடுத்தார்? நேச வைராக்கியத்தினால் அல்லவா? ஏன் டேவிட் பிரனாய்டு செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி இளமையில் தன் ஆத்மாவை ஊற்றி கொடுத்தார்? கத்தர் மீது வைத்த நேச வைராக்கியத்தினால் அல்லவா? கால்டுவெல், போப், மர்காஷியஸ் போன்ற பக்தர்கள் தென்னிந்தியாவிற்கென்று தங்களை அர்ப்பணித்தது நேச வைராக்கியத்தினால் அல்லவா? உலகத்தின் மத்தியிலே மாம்ச வைராக்கியங்களை பார்க்கலாம், மயான வைராக்கியங்களை பார்க்கலாம், பொழுது விடிந்தால் போய்விடக்கூடிய குடிகாரரின் வைராக்கியத்தையும் காணலாம். சில வைராக்கியங்கள் வேதனையான விளைவுகளை கொண்டு வருகிறது. ரஷ்யாவின் தலைவரான லெனின் சிறுவனாக இருந்தபோது படிப்பிலே தோல்வியடைந்தார். ஒரு போதகர் அவனுடைய பெற்றோரிடத்தில் வந்து அவனை பிடித்து சவுக்கினால் முதுகு பிழியும்படி அடியுங்கள், அப்பொழுதுதான் அவன் படிப்பான் என்று சொன்னார். அதை லெனின் கேட்டுக்கொண்டிருந்து வைராக்கியம் கொண்டு வீட்டை விட்டே ஓடிவிட்டார். அது முதல் போதகர்கள் என்றாலே அவருக்கு தாங்க முடியாத வெறுப்பு. முடிவில் அவர் கம்யூனிஸ்ட்வாதியாகி ஆயிரக்கணக்கான போதகர்களை பிடித்து சிறையில் அடைத்தார். பார்த்தீர்களா, தவறான வைராக்கியம் எவ்வளவு வேதனையை கொண்டு வந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும். பக்தி வைராக்கியத்திற்கு மாத்திரமே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரும் வைராக்கியம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த வைராக்கியம் கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை பற்றியும் இருந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னபடியே அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று வேதம் கூறுகிறது. சிறு வயதிலேயே பிதாவுக்கடுத்த காரியங்களில்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாய் இருந்தார். தன்னுடைய 12 வயதிலே அதை தன் தாயாகிய மரியாளுக்கு உணர்த்தி, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். மட்டுமல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே தனக்கு போஜனம் என்று வைராக்கியமாய் வாழ்ந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு மாத்திரமே வைராக்கியம் கொண்டவர்களாய் பக்தியோடு ஆண்டவருக்காக நாம் பணி செய்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, உம்மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மிஷனரிகள் ஆண்டவரே உமக்கென்று வைராக்கிய வாஞ்சையாய் ஆண்டவரே அனுதின வாழ்க்கையிலும் உமக்கு பயந்து உமக்கு ஊழியம் செய்ததை நாங்கள் பார்த்தோம். அதே போல் நாங்களும் கர்த்தாவே உமக்காகவும் உமது ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களிலும் பக்தி வைராக்கியத்தோடு எங்களது வைராக்கியத்தை நாங்கள் காட்டுவதற்கு கிருபை செய்தருளும். உம்மை போல உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் பட்சிக்க கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.